ஹாய் 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 வெல்கம் டு பரோட்டா சல்லா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் பேன் கேக் செய்யும் போது கோதுமை தோசை மாதிரி வந்துருச்சு கேக் மாதிரி வரல என்ன இன்னைக்கு ஒரே மாவு வச்சு அவனில் பனானா கேக் அண்ட் பேனில் பனானா பேன் கேக் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண பரோட்டா சாலா சேனல் நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம் இது வரைக்கும் பரோட்டா சாலாவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்பவே அதிகம் அதனால் நீங்கள் இல்லாமல் இந்த நேம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு கம்மிங் ஃப்ரைடே அதாவது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மதியம் மூணு மணிக்கு லைவ் செஷனில் நம்ம சேனலோட புது பேர் அண்ட் லோகோ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க கூடவே காய்கறிகளை எப்படி லாங் டைமுக்கு ப்ரிசர்வ் பண்ண முடியும்னு ஒரு சில டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் ப்ளீஸ் வந்துடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் தட்டி விட்டுருங்க முதல்ல ஒரு போல் மேலே இப்படி ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன் எப்போவுமே கேக் ப்ரெட்டுக்கு மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி சளிச்சு சேர்த்தா நமக்கு கேக் நல்லா லைட்டாக கிடைக்கும் நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவுலேயும் செய்யலாம் ஒரு கப் கோதுமை மாவோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துடலாம் இதோட பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் முக்கால் டீஸ்பூன் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துடலாம் இது அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம் இப்படி பண்ணுறதுனால பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் உப்பு எல்லாம் ஈவனாக எல்லா பக்கமும் போய் கலந்துரும் பேக்கிங் சோடா அதிகமாக சேர்த்திங்கன்னா கேக்கில் க்ராக் விழுந்துடும் ட்ரை ஆயிரும் மாய்ஸ்சர் இருக்காது ஸோ ஒரு கப் மாவுக்கு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போதும் இன்னொரு தடவை சரிச்சிக்கலாம் ரெண்டு மூணு தடவை சளித்தா நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பட்டு பொடி இருந்தால் அப்படியே நம்ம பவுலில் சேர்த்துடலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் சர்க்கரையோட பொடி பண்ணுறேன் இது அரை கப் சர்க்கரை கேக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ரெண்டு வாழைப்பழம் நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கேன் கேக்கு எப்பவுமே பச்சை வாழைப்பழத்தில் செஞ்சால் நல்லா வரும் மற்ற வெரைட்டிஸில் இந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் வராது இதை மிக்ஸிஜரில் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போது இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் இதோட என்ன ஆறு டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருந்த சர்க்கரை பட்டைப்பொடி சேர்த்துடலாம் அரைச்சாச்சு இதில் அரை டீஸ்பூன் லெமன் அரை டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் இதோட பட்டர் மில்க் சேர்க்கணும் என்கிட்ட இப்போ பட்டர் மில்க் இல்லை அதனால் கை பொறுக்கிற சூட்டுக்கு பால் கால் கப் எடுத்திருக்கேன் இதில் லெமன் அரை டீஸ்பூன் சேர்த்து கலக்குறேன் இன்ஸ்டன்ட் பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு திடீர்னு மோர் வேணுன்னா நம்ம இப்படி கூட செஞ்சுக்கலாம் கால் கப் மோர் சேர்த்துடலாம் அரைச்சாச்சு இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலக்கணும் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு இந்த பபுள்ஸ் எல்லாம் உடையாமல் இருக்கும் கேக் நல்லா ஸ்பஞ்சியாக கிடைக்கும் இப்போ எல்லா மாவும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இதில் பால் கால் கப் சேர்க்கலாம் கலந்தாச்சு ஆனால் இது ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சில வரல ஸோ இன்னொரு கால் கப் பால் சேர்க்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது ஒரு பேக்கிங் ட்ரை எடுத்திருக்கேன் நெய் விட்டு கிரீஸ் பண்ணிடலாம் சைட்ஸ்லேயும் கண்டிப்பாக கிரீஸ் பண்ணணும் அப்போ தான் எடுக்க நமக்கு ஈஸியாக வரும் இப்போது மாவு சேர்த்துடலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதுதான் ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சி மடிப்பு விழுதில் இதில் கொஞ்சம் வால்நட்ஸ் நறுக்கி மேலே சேர்க்கலாம் பனானா வால்நட்ஸ் செம்ம காம்போ அவன் சூடாகிடுச்சு ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்து வைங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸில் பாருங்கள் வேகலைன்னா இன்னொரு டென் மினிட்ஸ் வைங்க குக்கரில் உப்பு போட்டு கூட பேக் பண்ணலாம் இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போகிற தண்ணி விட்டு இட்லி மாவு மாதிரி ஊற்றி கூட எடுக்கலாம் மஃபன்ஸ் ஆயிரும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருந்தேன் பேனில் ஊத்தாப்பம் போடுற மாதிரி ரெண்டு பக்கமும் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தேன் அருமையான பேன் கேக் ரெடி மேலே வால்நட்ஸ் பனானா பீசஸ் ஹனி ஊற்றி சர்வ் பண்ணிடலாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் உள்ள பபுள்ஸ் அப்படியே இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு கேக் எடுத்துடலாம் டூத்பிக் வச்சு இப்படி குத்தி எடுத்தால் ஒட்டாமல் வரணும் சரியாக இருக்குது ஆரட்டும் வெளியில் எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு கட் பண்ணிடலாம் சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் ஃப்ரைடே மதியம் மூணு மணிக்கு லைவில் சந்திக்கலாம் you!